So now we see 11th standard general math, and this is part 92, exercise 2.10, basic algebra. In the last one we have seen up to 5 questions. Now we see the fourth question. Here we are given 3 equations, 3 inequalities. In the 3 inequalities, y equal to 2 is a straight line parallel to x axis. Y equal to 2 na inga varivanga inga 2 valiya nama varaiva. It is parallel to x axis at a distance 2 cm. Then y x greater than 5 means inga atlo 5 is, it is a line parallel to y axis at a distance 5 cm. So aap idellada namu yenare theriyum idella use la enna pannuvom. Put x equal to 0, y equal to 0. So 0 less than 35. This is true. Apa true grapa under region and out number share in shared person number form. Since it is true. And one more thing, the region bounded by the inequality containing the origin and the points on this. This is very important. In the line where எல்லா பாயிண்ட்டுமே இன்க்ளூட் ஆகும். ஸோ பொதுவாகவே இந்த டாட் லைன் அப்படின்னா இது பாயிண்ட் இன்க்ளூட் ஆகும். பாயிண்ட் இது ஷேர்ட் லைன் ஒருத்தருக்குமே இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி டாட்டட் லைன், இது டாட்டட் லைன், இது திக் லைன், அந்த டாட் லைன் வரும். ஸோ இந்த மாதிரி டாட்டட் லைன் வந்தால் இந்த பாயிண்ட், அதாவது சப்போஸ் எக்ஸ் something 2x plus 3y greater than 5, இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்கணும். நம்ம கிரேட்டர் தேன் 25 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஈக்குவாலிட்டி இல்லை, ஈக்குவல் இல்லை, இன்இக்வாலிட்டி இல்லை, ஈக்குவல் இல்லை. ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறப்போ இது ரெப்ரசன்ஸ் எ டாட் லைன், தட் இஸ் பாயிண்ட் ஆன் த ஆன் திஸ் லைன் வில் நாட் கம் இன் த சொல்யூஷன் செட், சொல்யூஷன் செட்ல வராது. சப்போஸ் இதுவே 2x plus 3y greater than or equal to 25 அப்படிங்கிறப்போ இது மேல இருக்கிற ஆல் த பாயிண்ட் ரெப்ரசன்ஸ் த பொசிஷன் செட். இந்த டிஃபரன்ஸ் பார்த்து டாட்டட் லைன் அண்ட் இந்த திக் லைன், இது லோயர் கிளாஸ்ல 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. டாட்டட் லைன் போட்டிருந்தா அந்த பாயிண்ட் ஆன் த டாட்டட் லைன் வில் நாட் கம் இன் த சொல்யூஷன் செட். அதுக்குரிய ஈக்குவேஷன் இந்த மாதிரி வரும். பட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மீ இது திக் லைனாக வரும். இந்த லைனாக இருக்கிற ஆல் த பாயிண்ட் வில் ஃபார்ம் த சொல்யூஷன் செட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் நமக்கு கொஸ்டின்ல இந்த டாட்டட் லைன் திக் லைன் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே என்ன எழுதுறோம், பவுண்டரி லைன் எழுதி த பாயிண்ட் ஆன் திஸ் ரெப்ரசன்ஸ் த சொல்யூஷன் செட். இந்த ரீஜன் ஆஸ் வெல் இந்த ரீஜன் நம்ம சேஸ் பண்ண முடியா, அந்த ரீஜன் ஆஸ் வெல் அஸ் த பாயிண்ட் ஆன் த லைன் ரெப்ரசன்ஸ் த சொல்யூஷன் செட். வாட் இஸ் சொல்யூஷன் செட்னா, பட் ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் த்ரீ சொல்யூஷன் செட் நம்ம தனித்தனியாக எழுதிட்டு ஃபைனலாக ரிட்டையர்ட் சொல்யூஷன், இது சொல்யூஷன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன், திஸ் இஸ் சொல்யூஷன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன், அண்ட் திஸ் இஸ் சொல்யூஷன் ஃபார் த லாஸ்ட் ஈக்குவேஷன். ஃபைனலாக இந்த மூணுக்குமே காமனாக எது இருக்கோ அந்த காமன் ஏரியாவில் தி டேக் இட் அஸ் தி ரிட்டையர்ட் சொல்யூஷன் செட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது சொல்லியிருக்கு. இப்போ போட்டு y ஈக்குவல் டு 0, இங்கே y-க்கு 0 போட்டீங்கன்னா 0 கிரேட்டர் தேன் 2, அப்போ இது நாட் பாசிபிள். அப்போ அந்த நீ ட்ரா பண்ணுறது அந்த 0 இல்லாத ரீசனாக நம்ம ட்ரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பண்ணிக்கலாம். இது ட்ரூன் வருதா, சின்ஸ் இட் இஸ் ட்ரூ, இங்க 0 0 இருக்கிற ரீஜன் கண்டெயின் ஆயிருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி டிரா பண்ணுவோம். இந்த டிராயிங் டுவர்ஸ் 0 0 இருக்கிற லைனை நம்ம எடுத்துக்குவோம்.
இந்த இது வந்து நம்ம எடுக்க கூடாது. சோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஒன். இது வேற நம்ம எப்படி எழுதலாம், 2x + 3y ஹியர் வாட் லெஸ் தென் 35. இது வந்து 2x + 3y = 35 and this one 2x + 3y less than 35. Okay, now coming to this one, here y போட்டுமா, இங்க y equal to 0 போட்டுலாம், 0 > 2 இந்த இதுல சப்ஸ்டிட் பண்றோம், இது வந்து y கிரேட்டர் தென் 2 அப்படின்னு போடுறோம். அப்ப இது என்ன நமக்கு ஃபால்ஸ், y நாட் கிரேட்டர் தென் 2, சாரி 0 > 2 இட் இஸ் ஃபால்ஸ். அப்ப ஃபால்ஸ்ன்றப்போ withdraw the saying not containing 0 0. அப்ப இதுதான் y equal to 2, this is y equal to 2. அப்ப இந்த y equal to 2 இந்த 0 0 நோக்கி சேரி குடுக்கிறது இல்லையா. அப்ப நம்ம இந்த இந்த மாதிரி குடுக்கிறோம், this is y equal to 2. அப்ப இது வந்து நம்ம y greater than 2 அப்படிங்கிற ரீசன represent பண்ணுது. Then after that, put x equal to 0. அப்போ x 0 > 5, this is the fault. அப்போ இங்கே x equal to 5 இருக்கு, இங்க இருக்கு, this is x equal to 5. அப்போ இந்த x equal to 5 இருந்து இந்த லைன்ல இருந்து x = 0 > 2 அப்படின்னா இந்த லைன்ல கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இந்த 0 0 நாட் கண்டெய்னிங், we are considering the region not containing 0 0 since it is false. True and containing 0 0, false means not containing 0 0. அப்ப நாம எப்படி டிரா பண்ணுவோம், இந்த மாதிரி டிரா பண்ணுவோம் இல்லையா. அப்ப காமனா எந்த ஏரியா இருக்கு, this one is the common area for all the three inequalities அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இந்த ரீஜன் வந்து இது ரெப்ரசன்ட் த காமன் ஏரியா. வி கால் தி நேம் இஸ் ஏ பி சி. சோ திஸ் ஒன் நாட் திஸ் ஒன் இந்த ஏ பி சி. சோ வி ரெப்ரசன்ட் இந்த டைரக்ட் போட்டல், இந்த மூணு இன்இக்வாலிட்டிஸ்மே வி ஆர் கெட்டிங் த காமன் ஏரியா கிவன் இன் த டைரக்ட் போட்டல் ஏ பி சி. சோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வி சீ இது இன் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.